சரி, புரிஞ்சுது. அவங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, நாம் அதுக்கு என்ன செய்யணும்? ரெஸ்பெக்டாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இது ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எப்போ கோயிலுக்குன்னா, ஓ தாராளமே போகலாமே. ரைட். துளசி மாலை எத்தனை? ஒன்றா ரெண்டா? விளக்கு ஒன்றா ரெண்டா? அர்ச்சனை சீட்டு எத்தனை? மணி நேரம் விவாதித்து சண்டையிடுவதை விட சில மணித்துளிகள் அவங்களுக்கு மதிப்பளித்து அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சிட்டீங்க, வேலை செஞ்சிட்டிங்கன்னா அது என்ன ஆயிடுச்சிங்க, மேட்ரே முடிஞ்சு போச்சு. குடும்பம்ங்கிறது இயற்கையா செயற்கையா? இயற்கை இல்லை, செயற்கை தான். நாம் ஒன்றா மகிழ்வாக வாழ்கிறதுக்கு பெரியோர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்ம், வடிவம் தான் இது. அப்போ இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது முதன் முறையாக நமக்கு என்ன ஆகுதுங்க, வேட்டை நாயை கண்டுபிடிக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சரி புரிஞ்சுது, அவங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, நாம் அதுக்கு என்ன செய்யணும், ரெஸ்பெக்டாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இது ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எப்போ கோயிலுக்குன்னா, ஓ தாராளமே போகலாமே. ரைட். துளசி மாலை எத்தனை? ஒன்றா ரெண்டா? விளக்கு ஒன்றா ரெண்டா? அர்ச்சனை சீட்டு எத்தனை? வாங்கி தெய்வீகமாக கூப்பிட்டு போய் ப்ராப்பராக லைனில் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருந்தால் வாங்கி ஜம்முன்னு சாமி பார்த்துட்டு நல்ல நிறைவாக வந்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இதானங்க சாட்டிஸ்ஃபைடுக்கு, இதுதான் இது இது தேவையா? அதை விட்டுட்டு நான் கற்றிருந்த அத்தனை திறமைகளையும் நிலைநாட்டுறது முக்கியமா? பல மணி நேரம் விவாதித்து சண்டையிடுவதை விட சில மணித்துளிகள் அவங்களுக்கு மதிப்பளித்து அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சிட்டீங்க, வேலை செஞ்சிட்டிங்கன்னா அது என்ன ஆயிடுச்சிங்க, மேட்ரே முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உங்கள் கருத்தெல்லாம் இதெல்லாம் தேவையே இல்லை. கேட்டாங்களா அவங்க? கேட்கலையே. நாம் அந்த நிரூபித்தல் தான் பெரிய பிரச்சனையே, நிரூபித்தல் தான். அதனால் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஞானிங்கிற பட்டமும் யாருக்கு? தயவு செய்ய வெளியில் பிடிச்சிடக்கூடாது. சொல்லிட்டீங்க, சாதாரண அடி கிடையாது, அவ்வளோ அடி வாங்க வேண்டியது இருக்கும். நாம் வந்து மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி ஹேண்டில் பண்ணணும் நாம் கற்றுக்குறோம், அப்படியோட நம்ம முடிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஆக என்னென்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முதல்ல நாம் நமக்குள்ளே நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கே எப்போத்துக்கு அப்புறம் வரும். மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே எனக்கு வேலை இல்லைங்கிறத நம்ம முதல்ல முடிவுக்கு வரும். எனக்கு வேலை எனக்கு வெளியில் தானே தவிர எனக்குள்ளே இல்லைங்கிற முடிவுக்கு வரும். அப்படி வந்ததுனால தான் ஐயோ இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செயல் ரீதியாக நீங்கள் அணுகுனீங்கன்னு வச்சிங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க சார், ஒரு ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு மண்ணில் இருக்கிறீங்க. வந்தவுடனே உங்களுக்கு ஜம்மு. ஆ, ஒரு நண்பருடைய மகன் பைக்கில் ஆக்சிடெண்ட்டில் ஆகி இறந்து போயிட்டாப்ல, சின்ன வயசு, காலேஜ் ஃபைனல் இயர். என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சு இந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து இந்த ஆண்டை அங்கே ஃப்ரெண்டை அவர்கிட்ட காமிக்கலை. அவர் எப்படி இருப்பார்? பயங்கர எமோஷனாக இருப்பார். இப்போ வந்து போய் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் இந்த போலீஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நாம் எது அகம், எது புறம், எதுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும், எதற்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இதுதான் சார் சூழ்நிலை. ஒரு ஒரு பையன் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ரைட்டா? அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் நடக்குது. இப்போ வந்து நாம் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி செயல்படுவது? இல்லை, இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டுக்கு பேர் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொரு வந்து செயல் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டு பார்ட் இருக்கா இல்லையா?
இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் மனசு சம்மந்தமான பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? முடிந்தது முடிந்தது தான். செயல் சம்மந்தமான பாட்டுக்கு நம்மளால் கொஞ்சம் நிதானமாக என்ன செயல்படுமோ செயல்பட வேண்டியது தான் இங்கே பகுதி. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, அந்த பையனுடைய தகப்பனாரை யாரும் வந்து அந்த பையனை பார்த்தா அவர் அப்படி ஆகிடுவார் இப்படி ஆகிடுவார் அதை ஆகிடுவார் இதை ஆகிடுவார் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், ஒன்றாவது கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து இந்த மன உணர்வுகள்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி தான், என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி தான். சம்மந்தப்பட்ட பையனுடைய அப்பா ஓகேங்களா, எல்லோரும் வந்து என்னங்கிறாங்க, நீ ஓவர் ரிஸ்க் எடுக்கிற, எதா ஒன்று இதாகிடும் அதாகிடும், நாங்கள் ஒன்றாவது விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி பால் எடுத்துகிட்டு நான் அவரை கை கூட்டிகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ளே வந்து யாரும் அவரை பார்க்கவே அலோவ் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாரு என்ன அளவுரிய அளவுன்னு சொல்லி விட்டாச்சு. உள்ளே போன உடனே எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஓவர் பீக் சவுண்டு, கர்றோ முறோன்னு ஒரே சத்தம். எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரை நிமிஷம் முக்கால் நிமிஷம் அந்த சத்தம் குறைய ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம்லாம் பாதி டவுன் ஆகிடுச்சு. ரெண்டாவது நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டார், அவர் வெளியே வந்துடுறாங்க, தண்ணி பாட்டிலை கொடுத்தாச்சு, தண்ணி குடிச்சிட்டார், ரிலாக்ஸ், அதாவது என்ன ரிலாக்ஸ் ஆகிட்டாருன்னு இல்லை, அந்த மறுபடியும் வந்த அந்த பையனை பார்த்தா டென்ஷன் ஆகுது அழுகுறது அதெல்லாம் இருந்தால் கூட இந்த உச்சபட்டமாக என்ன ஆகிடுச்சிங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து இதில் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எந்த எமோஷனாக இதில் எதுக்கு இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எமோஷனாக இருந்தாலும் அதை நமக்குள்ளே என்ன ஆகாதுங்க, எவ்வளோ துக்கமானதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளே தங்குறதுக்கு வாய்ப்புங்கிறது அதுதான் இயற்கை. நீங்கள் முதல்ல இது வந்து இதில் என்னென்னா, இதெல்லாம் லைஃப்பில் யாரும் சந்திக்காத ஒரு சூழ்நிலை கிடையாது. எல்லாருமே எல்லார் லைஃப்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டீல் பண்ண இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது தான் வகுப்பை தவிர சும்மா வேறு எதையோ உற்சாகமாக பேசிட்டு போகிறது வகுப்பு கிடையாது. கரெக்டாக இல்லையா?